ஹேகலோ மக்கள்ஸ், நாதி பக்கர். இப்போ கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ ஏதாச்சும் புதுசாக பேச போறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, நம்மளும் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக காலையில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொரோனா ஒமிக்ரானுங்கிற வார்த்தையை மட்டுமே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்த மீடியாலாம் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எல்லா யூடியூப் சேனலும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த தலைமுறையே உலுக்கி எடுக்க தூண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த ரஷ்யா உக்ரைன் நெருக்கடி. பல கண்டங்களை தாண்டி பரவும் பதற்றமும் ஓயாத சைரன் சத்தங்களும் உயிரை காப்பாத்திக் கொள்ள ஓடி ஒளியும் அப்பாவி மக்களும் படிப்புக்காக பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு 1000 கிலோமீட்டர்களை தாண்டி பதறும் பெற்றோர்கள். அப்படி இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல என்னதான் பிரச்சனை? ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே எப்படி இந்த போர் உருவாச்சு? யார் மேல தப்பு இருக்கு? உக்ரைன் நேட்டோல சேரத்துக்கு இவ்வளவு மெனக்கறாங்க? ஃபர்ஸ்ட் நேட்டோனா என்ன? ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்த ஒரு நபர் எப்படி அந்த நாட்டோட அதிபரானாரு? ஒருவேளை 3வது உலகப் போர் வருமா? வாங்க பார்க்கலாம். 2வது உலகப் போருக்கு அப்புறமா 1949 நேட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்லி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமெரிக்காவோட தலைமையில உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது வெறும் 12 நாடுகள் மட்டுமே அந்த நேட்டோ அமைப்புல இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு தேதிக்கு மொத்தம் 30 நாடுகள் இருக்காங்க. நார்த் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசியல் மற்றும் ராணுவ கூட்டணி உருவாக்கப்படுது. 2வது உலகப் போருக்கு அப்புறமா மற்ற நாடுகளோட விரோதத்தை தவிர்ப்பதற்காக அமெரிக்கா, UK, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் கைகோர்த்து இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவங்களும் ஒரு தனி கேங். பட் இந்த அமைப்பு உருவானதுக்கான சோவியத் யூனியன் பிரிஞ்சு இது எல்லாமே தனித்தனி நாடுகளாகுது. அதுல ஒரு நாடுதான் உக்ரைன். இந்த உக்ரைன் கிழக்கு பக்கம் ரஷ்யாவையும் மேற்கு பக்கம் யூரோப்பியன் யூனியனுக்கு நடுவுல இருக்க ஒரு நாடுதான் உக்ரைன். அது என்ன யூரோப் யூனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிறது ஆசியா கண்டத்துல, அது போல யூரோப் கான்டினென்ட்ல மொத்தம் 27 நாடுகள் சேர்ந்து யூரோப் யூனியனுங்கிற ஒண்ணு உருவாக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இவங்க உருவாக்கி வச்சிருக்க இந்த யூர
ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க நாடு தான் உக்ரைன். அண்ட் இந்த உக்ரைன் நாட்டுக்கு எதற்காக யூரோப்பிய யூனியனும் ரஷ்யாவும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதை யூகே, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கேட்பாங்க, அண்ட் அதே மாதிரி நடந்துப்பாங்க. அமெரிக்கா எப்படி தனக்கு சாதகமாக இத்தனை நாடுகளை சேர்த்து வச்சிருக்கோ, இதை தான் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு என்னன்னா, ரஷ்யா பக்கத்தில் இருக்க நாடுகளை தன் வசம் படுத்திட்டா ஃபியூச்சரில் ரஷ்யாக்கு எதிராக போர் வந்தால் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் தான் கூட சேர்ந்திருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன நாடுகளை திரும்பவும் தன் வசம் படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆல்ரெடி அமெரிக்கா விரித்த வழியில் இஸ்டோனியா, லாத்வியா, லித்தோனியா விழுந்துட்டாங்க. அண்ட் இந்த மூணுமே ரஷ்யா பார்டரில் இருக்கக்கூடிய நாடுகள். இவங்க எல்லாருமே அமெரிக்கா கூடவும் சேர்ந்துட்டாங்க, நேட்டோலையும் இணைஞ்சிட்டாங்க. இப்போ நேட்டோவில் 30 நாடுகள் இருக்காங்க, அதில் யூரோப்பிய நாடுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அண்ட் அதில் மூணு நாடு தான் ரஷ்யா பார்டரில் இருக்க இஸ்தோனியா, லாத்வியா, லித்தோனியா. இப்போ மீதி இருக்க பெல்லாரஸையும் உக்ரைனையும் இந்த நேட்டோ கேங்கில் ஜாயின் பண்ண சொல்லி அமெரிக்காவும் யூரோப்பிய யூனியனும் கேட்குறாங்க, ஆசை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோ அமைப்பில் சேரத்துக்கு முன் வராரு. ஸோ இதன் காரணமாக தான் ரஷ்யாவுக்கு கோவம் வருது. இஸ்தோனியா, லாட்வியா, லத்தோனியா கூட சின்ன நாடுகள் தான். ஸோ ரஷ்யா அதை பெருசாக கண்டுக்கல. பட் பெல்லாரஸும் உக்ரைனும் பெரிய நாடுகள். ஸோ இதை சும்மா விடக்கூடாதுன்னு இந்த பிரச்சனையை சீரியஸாக கையில் எடுக்கிறாங்க ரஷ்யா. ஸோ ரஷ்யா அதிபர் புத்தின் உக்ரைன் அதிபர் கிட்ட, நீங்கள் நேட்டோலலாம் சேராதீங்க, நம்ம கூட இருந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு. பட் உக்ரைன் அதிபர் இதை மறுத்துறாரு. ஸோ இதனால தான் ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு போர் தொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யா பார்டரில் இருக்க ஒரு நாடு. ஆல்ரெடி ரஷ்யா பார்டரில் இருந்த இஸ்தோனியா, லாட்வியா, லத்தோனியாலாம் நேட்டோ அமைப்பில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்போ மீதி இருக்க பெல்லாரஸும் உக்ரைனும் நேட்டோவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ எப்படியாச்சும் உக்ரைனை நேட்டோ அமைப்பில் சேர விடாமல் தடுக்கிறதுக்காக தான் ரஷ்யா அந்த போரை தொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் தான் தனி நாடாக பிரிஞ்சு வந்துட்டோமே, முடிவெடுக்க வேண்டியது எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் நேட்டோ அமைப்பில் சேருவோம் இல்லை வேறு எந்த அமைப்பில் வேணால் சேருவோம், அதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரஷ்யா அதிபர் ரெண்டு முறை பேச்சுவார்த்தை கழிச்சும் அதை மறுத்துறாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஸோ இப்போ நம்ம உக்ரைன் அதிபர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ணது சரிதான் தோணும். பட் ரஷ்யா சைட்லேருந்தும் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சைனாவோட ராணுவம் வந்து ஸ்ரீலங்கால ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் தயார் நிலையில் வச்சா இந்தியா அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இல்ல ரஷ்யாவோட ராணுவம் போய் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க மெக்சிகோல தங்களோட ராணுவ படையை வச்சா அமெரிக்கா தான் ஒத்துக்குமா? ஆனா அந்த மாதிரி தான் தன்னோட பெரிய பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ரஷ்யா உக்ரைன்ல வந்து தன்னோட பரம எதிரியான அமெரிக்காவோட நேட்டோ படையை நிறுத்தி வச்சா ரஷ்யா சும்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்பதான் ரஷ்யா பெல்லாரஸ்க்கும் உக்ரைனுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்க இந்த நேட்டோ அமைப்புல சேராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பெல்லாரஸ் மட்டும் ரஷ்யா சொல்றது கேட்டு, நாங்க நேட்டோலையும் சேரல, யூரோப்பிய
யூனியனே சேரல அப்படின்னு சொல்லி பின்வாங்குறாங்க. பட் உக்ரைன் ரஷ்யா சொல்றத காதல கூட வாங்காம நாங்க நேட்டோல ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட சொல்றாங்க. அண்ட் உக்ரைன் நேட்டோல சேர்ந்துட்டா ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு அமெரிக்கா கிட்ட தோத்து போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உக்ரைனை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்க அமெரிக்கா நம்ம டைரக்டா ரஷ்யா கூட மோதுனா நம்மளோட பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா ரஷ்யா தான் போர் தொடுத்திருக்காங்க. ஸோ மற்ற நாடுகள் எல்லாரும் பொருளாதார தடையை விதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய நாடுகள் ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சைனா வட்டிக்கு கடன் கொடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா மாதிரி பெரிய நாடுகளை கைப்பற்றும்னா அதுக்கு முன்னாடி சுத்தி இருக்க நாடுகளை கைப்பற்றணும். ஆனா அதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கடன் கொடுக்கறது. அந்த நாட்டுக்கு எக்கச்சக்கமான கடன் கொடுத்து அந்த நாட்டை ஏழை நாடாக மாற்றி அந்த நாட்டில் இருக்க நிலங்களை குத்துவைக்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய கடன் உதவி கொடுத்து முற்றிலுமா சைனா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. அண்ட் இதே மாதிரி விஷயத்தை தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கா நேட்டோங்கிற அமைப்பை உருவாக்கி சின்ன சின்ன நாடுகளுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லி எங்களோட அமைப்புல வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நாடுகளை சொந்தம் கொண்டுறாங்க. இது பிடிக்காம தான் ரஷ்யா இப்ப உக்ரைனை விட்டு தர மாட்டோம், அது எங்க நாடு அப்படின்னு சொல்லி கைப்பற்ற நினைக்கிறாங்க. இதுல முடிவெடுக்க வேண்டியது உக்ரைன் நாட்டு அதிபர் தான். இந்த வாரம் முடிக்கிறதும் முடிக்காததும் சமாதானமா போறதும் போகாததும் அவர் கையில தான் இருக்கு. இல்ல நேட்டோ அமைப்புல இருக்க நாடுகள் உக்ரைனுக்கு உதவி பண்ண வந்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வாரா மாறதுக்கு காரணமாயிரும். அப்படி ஒரு வார் உருவாகிடுச்சுன்னா இந்தியா யார் பக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்தியா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா நமக்கு எதிரி நாடா மாறிடுவாங்க. அப்படி ஒரு தப்பை இந்தியா எப்பவுமே பண்ணாது. சரி ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. ரெண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தை மூலமாக இந்த வார சரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்தியா சொல்றாங்க. ஏன்னா நம்ம யாரையுமே பகச்சிக்க முடியாது, அப்படி பகச்சுக்கிட்டா அது சைனாக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இதோட ரஷ்யா போர் தொடுக்க ஆரம்பிச்சு 5-6 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா உக்ரைனை கைப்பற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு போர்ல முதல் நாளே 15,000 மேற்பட்ட மக்களை கொன்றிருக்காங்க. ஆனா ரஷ்யா போர் தொடுக்க ஆரம்பிச்சு 5-6 நாட்களுக்கு மேல ஆகியும் 150 பேர் மட்டும்தான் இறந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரனா ரஷ்யாவோட முக்கிய குறிக்கோள் மக்களுக்கு எதுவும் ஆகாம அந்த மிலிட்டரி கூட மட்டும் சண்டை போறது தான். அண்ட் ரஷ்யா உக்ரைன்ல இருக்க மக்களை பாதுகாப்பா வெளியேறுங்கிறத தான் சொல்றாங்க. அண்ட் ரஷ்யா பண்றது மட்டும்தான் தப்பு, ரஷ்யாக்கு எதிராக பேசுறவங்களுக்கு ஒரு கேள்வி. சைனாவோட ஆர்மி அவங்களோட ஆயுதத்தை ராணுவத்தை ஸ்ரீலங்கால கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா ஓகே சொன்னாங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? இந்தியா அதை சும்மா வேடிக்கை தான் பார்க்கணுமா? இந்தியாவோட பாதுகாப்புக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்? அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வார பத்தின ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த போர் மென்மையா முடியணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அண்ட் ஃபைனலா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய முறை விண்வெளிக்கு போனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு முறை தூரத்துல இருந்து நம்ம பூமி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பூமியில போரே வராது, உங்களுக்குள்ள சண்டையே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டு வெளியிருந்து நம்ம பூமி பார்க்கும்போது அது ஒரு சின்ன பந்து. அதுல இருக்க உயிரினங்கள், மனிதர்கள், நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோ சண்டைகள், இது ஏன் கடவுள் அது ஓன் கடவுள், இது ஏன் தேசம் அது ஓன் தேசம், இது ஏன் இனம் அது ஓன் இனம், அந்த ஜாதி இந்த ஜாதி, கருப்பா இருக்கான் செவப்பா இருக்கான், இப்படி பல பிரிவினைகளுக்கு நடுவுல காமெடியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது அந்த பூமியை தூரத்துல இருந்து பாக்குற அந்த ஒரு நொடி உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் திவாகர்.